நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. சோழர்கள் மேலே வைக்கப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளில் ஒன்று, சோழர்கள் வந்து மக்களோட நிலங்களை பிடுங்கி பிராமணர்கள் கிட்ட கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான். அதுலேயும் ஆ ராசா அவர்கள் மேடையில் பேசும்போது சொல்லியிருந்தாங்க, முக்குலத்தூர் பல்லர் பறையர் என அனைத்து சமூகத்தினரின் நிலங்களையும் பிடுங்கி பிராமணர்களுக்கு கொடுத்தார்கள் சோழர்கள் அப்படின்ட்டு. அவர் சொன்னது உண்மையா? உண்மையாகவே சோழர்கள் வந்து யாரிடமாவது நிலங்களை வந்து பிடுங்கினாங்களா? அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் பிரம்மதேயங்கள் பற்றின முதலாவது குறிப்பு களப்பிரர் காலத்திலிருந்து நமக்கு கிடைச்சாலும், களப்பிரர்கள் வந்து அவங்க கிட்ட இருந்த நிலத்தை பிராமணர்களுக்கு கொடுத்தாங்களா, அல்லது மக்கள் கிட்ட இருக்க நிலத்தை வாங்கி கொடுத்தாங்களா, அல்லது மக்கள் கிட்ட இருந்த நிலங்களை பிடுங்கி கொடுத்தாங்களா அப்படின்னு நமக்கு தெரியலை. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, களப்பிரர் காலத்தில் நிலத்தை தானமாக பெற்ற பிராமணர்கள் வந்து அது தொடர்பாக எந்த ஒரு பட்டயங்களையும் வெட்டி அந்த பட்டயம் நமக்கு கிடைக்கல. பொதுவாக அந்த பட்டயங்கள் கிடைச்சதுனால தான் எவ்வளவு நிலம், அந்த நிலம் அரசருக்கு எப்படி வந்தது, அரசர் வந்து எப்படி பயனாளிகளுக்கு பிரித்து கொடுத்தாரு, அதை வாங்கின பயனாளி அந்த நிலத்தை என்ன பண்ணாருங்கிற எல்லா தகவலும் நமக்கு தெரிய வரும். ஆனால் அப்படி எந்த ஒரு பட்டயமும் கிடைக்காத காரணத்தினால நம்மளால களப்பிரர் காலத்தில் இருந்த அந்த தானங்கிறது எப்படி செய்யப்பட்டது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியல. ஆனால் அதற்கு பிறகு பல்லவர்களோட ஆட்சி காலத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பல்லவர்கள் வந்து ரெண்டு விதமாக நிலங்களை வந்து எடுத்து மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. முதலாவது வகை என்னன்னா, அரசு கிட்ட இருக்கிற யாருமே பயன்படுத்தாத நிலம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் வந்து பயன்பாட்டில் இல்லாத நிலங்களை பொதுமக்களுக்கு கொடுப்பாங்க. புறம்போக்கு நிலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து பொதுமக்களுக்கு வந்து அரசாங்கம் பட்டா போட்டு கொடுக்க முடியும். காலங்காலமாக இருக்கிற நடைமுறை தான், இன்றைக்கும் இருக்கிற நடைமுறை தான். அப்படியாக நிலங்களை வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ஒரு பெரிய நிலத்தை வந்து தானமாக கொடுக்கணும், அவ்வளோ பெரிய நிலம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை வந்ததுன்னா, அப்போ வந்து நிலங்களை வந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து விலைக்கு வாங்கியும் பல்லவர்கள் வந்து தானமாக கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, பல்லவன் முதலாம் பரமேஸ்வரமனுடைய கூரம் செப்பேடுகளில் பார்த்தோம் அப்படின்னா, 6300 குழி, அதாவது வந்து 907200 சதுர அடி நிலத்தை வந்து அவங்க வந்து பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க. அந்த நிலம் வந்து பொதுமக்களிடமிருந்து பணம் கொடுத்து வாங்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியும் அந்த கூரம் செப்பேட்டிலேயே நமக்கு கிடைக்குது. இந்த பல்லவர் கால செப்பேடு தொடங்கி சோழர் காலம் முடியக்கூடிய வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த ஒரு செப்பேட்டிலேயோ அல்லது கல்வெட்டுலேயோ சோழர்கள் வந்து சாமானிய மக்களிடமிருந்து, விவசாயம் செய்யக்கூடிய மக்களிடமிருந்து நிலங்களை வந்து பிடுங்கிக்கிட்டாங்க, காசு கொடுக்காம கையகப்படுத்தினாங்க அப்படிங்கிறதுக்கான எந்த குறிப்பும் நமக்கு இன்னைக்கு வரைக்கும் காண கிடைக்கல. நிலங்களை பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, சோழர் காலத்தில் அப்படியே பிடுங்கி எல்லாம் தானமாக கொடுக்க மாட்டாங்க. அதாவது அப்போ நில தானம் அப்படிங்கிறது நிலத்தை தானமாக கொடுக்கறதில்ல, அந்த நிலத்தில் ஏற்கனவே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க விவசாயிங்க வந்து அதற்கான வரியை அரசாங்கத்துக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக யார் வந்து அந்த நிலதானத்தை பெற்றாங்களோ அவங்களுக்கு அந்த வரியை கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான் சோழர் காலத்தில் நிலதானங்கிறதுக்கு அர்த்தம். ஒருவேளை அந்த நிலத்தில் வந்து வேற ஏதாவது ஒரு செயல்பாடு இருக்குது, விவசாயம் இல்லாமல் அப்படின்னா மட்டும்தான் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்திட்டு அந்த நிலத்தை வாங்கி சோழர்கள் வந்து பிறருக்கு கொடுத்தாங்க. அப்படியாக நிலத்தில் இருந்து பொதுமக்களை வந்து அப்புறப்படுத்தக்கூடிய முறைக்கு குடிநீக்கல் அப்படின்னு பேரு. அப்படி கொடுக்கப்படக்கூடிய நிலங்களுக்கு வந்து குடிநீக்கல் நிலம், குடிநீக்கல் பிரம்மதேயம் அப்படின்லாம் பேரு. பல்லவர் காலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா, குடிநீக்கல் மாதிரி தான் அவங்க நிலங்களை கொடுத்தாங்க. ஆனால் சோழர் காலத்தில் குடிநீக்கி கொடுக்கப்பட்ட நிலங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. ஒருவேளை அப்படி குடிநீக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் கூட, அந்த குடிநீக்கப்பட்ட மக்களுக்கு நிலத்துக்கான தொகையை கொடுத்து மட்டும்தான் சோழர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். சோழர்கள் காசே கொடுக்காம நிலத்தை பிடுங்கிக்கிட்டாங்க, அதுக்கு இதுதான் ஆதாரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு கல்வெட்டோ ஒரு செப்பு பட்டயமோ இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்கல, வரலாறுல எங்கேயும் கிடைக்கல. ஆனால் அதே சமயம் சோழர்கள் வந்து யாருக்கிட்ட இருந்துமே நிலத்தை பிடிக்கவே இல்லையா? எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சில கல்வெட்டுகளை காமிக்கிறாங்க, அதில் வந்து சோழர்கள் வந்து நிலத்தை எடுத்துக்கிட்டாங்க பிறர்கிட்ட இருந்து அப்படின்ற செய்தியெல்லாம் காணப்படுது. யாருக்கிட்ட இருந்துமே நிலம் எடுத்துக்கல அப்படின்னா, இந்த நிலம்லாம் யாரோடது? அப்போ சோழர்கள் வந்து சாமானிய மக்கள்கிட்டருந்து நிலத்தை எடுத்துக்கலன்னா யாருக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். சோழர்கள் ரெண்டு தரப்பு மக்களிடம் இருந்து மட்டும்தான் நிலங்களை எடுத்துக்கிட்டாங்க. யாருன்னு பார்த்தா, சோழ அரசர்கள் கிட்டக்க யாராவது நிலங்களை வாங்கி அந்த நிலத்தை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா, அந்த நிலத்தை வந்து அவங்க திரும்ப பணம் கொடுத்து வாங்கிட்டாங்க. உதாரணமாக வந்து ஒரு நபர் பிரம்மதேயத்தை வந்து அரசாங்கத்துக்கிட்டேருந்து தானமாக வாங்குறாரு, ஆனால் அந்த பிரம்மதேய நிலத்தில் வந்து விவசாயம் வந்து சரியாக நடக்கிறத அவர் உறுதிப்படுத்தலை, அதை கண்டுக்காமல் விட்டுட்டார் அப்படின்னா அந்த நிலம் வந்து பயன்படாமல் போயிட்டு கொஞ்சம் நாளாக பாழாக போயிடும். அப்போ அரசாங்கம் என்ன பண்ணணும்னா, அந்த நிலத்தை அந்த அரசாங்கமே விலை கொடுத்து வாங்கி அந்த ஊரில் இருக்க கோவிலுக்கு தானமாக கொடுப்பாங்க, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க.
இது வந்து ஒரு பெரிய ஒரு முறையாக வந்து சோழர் காலத்தில் இருந்தது. அதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்துருக்கோம், இனியும் நம்ம நிறையா பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக, சில அரசு ஊழியர்களுக்கு வந்து அவங்களுடைய சம்பளத்துக்கு பதிலாக சோழர்கள் வந்து நிலத்தை கொடுப்பாங்க. அப்படியாக அந்த நிலத்தை பெற்ற அரசு ஊழியர்கள் வந்து ஒரு கட்டத்தில் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டாலோ அல்லது வந்து ஏதாவது ஒரு சூழலில் அவங்க பணியை இழந்தாலோ அவங்க வந்து சம்பளத்துக்கு பதிலாக கொடுத்த நிலத்தை சோழர்கள் திரும்ப வாங்கிட்டாங்க. ஆக மொத்தத்தில் தானமாக கொடுத்து பயன்படுத்தப்படாத நிலம், சம்பளமாக கொடுத்து அந்த வேலையே இல்லைங்கிறப்ப அரசாங்கத்தால் மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலம், இப்படி ரெண்டு வகையான நிலங்கள் மட்டும்தான் பணம் கொடுக்காம சோழர்களால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த நிலங்கள் போக விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்த மக்கள்கிட்ட இருந்து அவர்களுக்கு பரம்பரையாக உரிமையுடைய எந்த நிலத்தையும் சோழர்கள் வந்து கையகப்படுத்தலை. சோழர்கள் தாங்கள் கொடுத்த நிலம் தங்கள் கண்முன்பாகவே வீணாக போகும்போது மட்டும்தான் அதை வந்து எடுத்துக்கிட்டாங்கன்றதான் நம்ம பார்க்குறோம். இதற்கு சான்றாக சில கல்வெட்டுகள் இருக்கு. அப்போ சோழர்கள் வந்து நிலத்தை எடுத்துக்கிட்டாங்கன்ற அந்த செய்தியை மட்டும் அந்த கல்வெட்டில் காமிச்சிட்டு அது யாரோட நிலம், அந்த நிலத்தை யார் கொடுத்தாங்க, என்ன காரணத்துக்காக சோழர்கள் எடுத்துக்கிட்டாங்கன்றதெல்லாம் மறைச்சிட்டு இங்கே பாருங்க சோழர்கள் வந்து நிலத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு சில கல்வெட்டுகளை காமிப்பாங்க. அதில் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ரெண்டு கல்வெட்டுகள் என்னென்னா, ஒன்று புஞ்சை கல்வெட்டு, ரெண்டாவது கரந்தட்டாங்குடி கல்வெட்டு. இதில் இந்த புஞ்சை கல்வெட்டை பற்றி நம்ம காணொலியோட இந்த பகுதியிலே விரிவாக பார்க்க போகிறோம். கரந்தட்டாங்குடி கல்வெட்டை பற்றி நம்ம காணொலியோட அடுத்த பகுதியில் விரிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா கரந்தட்டாங்குடி கல்வெட்டில் என்ன ஒரு சிறப்பு இருக்குன்னா, இந்த கரந்தட்டாங்குடி கல்வெட்டுங்கிறது தன்னுடைய சகோதரி குந்தவைக்காக ராஜராஜ சோழன் வந்து சில அதிகாரிகளை அனுப்பி நிலங்களை கையகப்படுத்தினது தொடர்பான ஒரு கல்வெட்டு. அதை காமிச்சு குந்தவை சொல்லி ராஜராஜன் வந்து மக்கள் கிட்ட இருந்து நிலத்தை பிடுங்கினாரு, அதுவும் தாழ்த்தப்பட்ட மக்களிடமிருந்து நிலங்களை பிடுங்கினாரு, அப்படி பிடுங்கப்பட்ட நிலங்களை வந்து பிராமணர்கிட்ட கொடுத்தாரு. அப்போ ராஜராஜ சோழன் மட்டுமல்ல அவருடைய அக்கா குந்தவையும் சேர்ந்து வந்து நிலங்களை தமிழர்களிடமிருந்து பிடுங்கி பிராமணர்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு வதந்தியும் சில தவறான விளக்கங்களும் வந்து இணையத்தில் ரொம்ப காலமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அதனால் அதை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறது அந்த புஞ்சை கல்வெட்டை பற்றி. புஞ்சை கல்வெட்டை பற்றின முதலாவது வதந்தி எங்கே கிளம்புச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, வானமாமலை அப்படின்னு ஒரு எழுத்தாளர், மார்க்சிய எழுத்தாளர். இந்த எழுத்தாளரை பற்றி நம்ம நிறையா சொல்லலாம். ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது வந்து கட்டபொம்மன் தான், கட்டபொம்மன் மாதிரி ஒரு வீரனே கிடையாது அப்படின்னு எழுதினவர். அதே சமயம் சோழர்கள் அப்படின்னு வந்துட்டாலே சோழர்கள் தப்பானவங்க, வரி வாங்கிட்டாங்க, சோழர்கள் வந்து தவறான பல முறைகளை கொண்டு வந்தாங்க, சரியாகவே ஆட்சி பண்ணலை அப்படின்னு நிறைய கட்டுரை எழுதுகிறார். ஆக மொத்தத்தில் இவர் எந்த நிலைப்பாட்டிலேருந்து எழுதியிருக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் அப்படி எழுதக்கூடிய அவருடைய கட்டுரைகளில் பார்த்தோம் அப்படின்னா சான்றுன்னு ஒன்று பொதுவாக இருக்கவே இருக்காது. அதுலேயும் அவர் எழுதுனதுலேயே ரொம்ப பிரமாதமான ஒரு கட்டுரை வந்து சோழர் ஆட்சியில் அறப்போர்கள் அப்படிங்கிற கட்டுரை. ஒரு சான்று கூட உருப்படி கிடையாது, மொத்தமும் கற்பனை, மொத்தமும் தவறான விளக்கம். இந்த கட்டுரையை பற்றி நான் என்னுடைய ராஜராஜ சோழன் புத்தகத்தில் வந்து தனியாக ஒரு அத்தியாயமே ஒதுக்கி எழுதியிருக்கிறேன், நீங்கள் படித்து பாருங்கள். முழு பொய், அதாவது நம்ம ஆய்வாளர்கள் இல்லாமல் ஜப்பானிய ஆய்வாளர் நொபுரு கரோஷிமா அவர்கள்லாம் படிச்சுட்டு காரி துப்புனார், நீங்கள் வந்து இவ்வளவு தவறாக ஒரு ஆதாரத்தை கொடுப்பீங்க அப்படின்னு. அப்படி தப்பும் தவறுமாக ஆதாரங்களை கொடுத்து தமிழர்களுடைய வரலாற்றை, இன்னும் சொல்லணும்னா சோழர் வரலாற்றை வந்து ரொம்ப ஒரு தவறான ஒரு பார்வைக்கு கொண்டு வந்தவர் வந்து வானமாமலை அவர்கள். அவர் எழுதின அந்த சோழர் ஆட்சியில் அறப்போர்கள் அப்படிங்கிற அந்த கட்டுரையில தான் புஞ்சை கல்வெட்டு வந்து மேற்கோளாக காட்டப்படுது. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு நான் படிக்கிறேன் பாருங்க. தஞ்சாவூரில் புஞ்சை என்ற கிராமத்தில் ஒரு கல்வெட்டு அகப்பட்டது. அதன் விவரம் வருமாறு, அக்கோவிலில் பணியாட்கள் சிலர் இருந்தனர். அவர்களுக்கு ஜீவிதமாக அளிக்கப்பட்ட நிலத்தை ஊர் சபையார் கை கொண்டு வேலையாட்களை வெளியேற்றினர். அவர்கள் அதிகாரியிடம் முறையிட்டு பார்த்தனர், பயனில்லை. அவ்வநீதியை எதிர்க்க அவர்கள் கோயில் முன் தீ வளர்த்து தீயில் இறங்கி உயிர் தியாகம் செய்து கொண்டனர். இதுதான் புஞ்சை கல்வெட்டுலேருந்து அவர் சொல்லக்கூடிய செய்தி. இதெல்லாம் சொல்லிட்டு கீழே போடுறாரு, சோழர்கள் இப்படி தான் வந்து நிலங்களை பிடுங்கிட்டாங்க, அதனால பொதுமக்கள் வந்து தீ குளிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. நீங்கள் நல்லா கவனிங்க, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தோட பேரு ஜீவிதம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு அரசாங்கம் அரசு ஊழியருக்கு சம்பளத்துக்கு மாற்றாக கொடுக்கக்கூடிய நிலத்தோட பெயர் ஜீவிதம். அந்த நிலத்திலிருந்து வரக்கூடிய வரி வருவாயை அந்த தொழிலாளர் எடுத்துக்கலாம். ஒருவேளை அந்த தொழிலாளர் பணியிலிருந்து நீக்கப்பட்டார்னா அந்த நிலத்தை வந்து அரசாங்கம் எடுத்துக்கும். இது ஏறத்தால ஒரு அரசு அதிகாரி இருக்காரு, அவருக்கு வந்து அரசாங்கம் வந்து ஒரு குடியிருப்பு கொடுக்குது, ஒரு குவார்ட்டர்ஸ் கொடுக்குது. அவர் வந்து பணி ஓய்வு பெறாரு அல்லது பணி நீக்கப்படுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த குவார்ட்டர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரசாங்கமே திரும்ப எடுத்துக்கும். இப்போ இந்த அரசு அதிகாரி, எனக்கு நீ கொடுத்த அந்த குவார்ட்டர்ஸில் நான் வந்து என்னோட பணி இல்லாதப்பே நான் தங்கிக்கிட்டு இருப்பேன், அந்த இடத்த நீங்கள் எங்கிட்டருந்து பிடுங்கிக்கிட்டீங்கன்னா நான் அங்கே வந்து தீக்குளிச்சு செத்து போவேன் அப்படின்னு சொன்னால் அது அரசாங்கத்துக்கு மேலே இருக்க தப்பா அல்லது அந்த பணியாளர் மேலே இருக்க தப்பா, இவ்வளோதான் நான் கேட்குறேன். ஆனால் நான் வானமாமலை அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு அரசு ஊழியருக்கு அரசாங்கம் வந்து கொடுத்த அந்த நிலத்தை அவர் பணி நீக்கப்பட்டதுனால ஊர் சபை எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஊர் சபை தான் வந்து அந்த நியமனத்தெல்லாம் பார்த்துப்பாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டி மாதிரி அவங்க.
அவங்க எடுத்துக்கிறாங்க. அதுக்கு எதிராக என்னுடைய நிலத்தை நீ புடுங்கிக்கிட்டியா அப்படின்னு ஒரு கோபத்திலேயோ அல்லது வந்து ஒரு உணர்ச்சி வசத்திலேயோ அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதை காமிச்சு சோழராட்சியில் வந்து பொதுமக்களோட நிலத்தெல்லாம் அரசாங்கம் புடுங்கிக்கிட்டாங்க, அரசாங்கத்துக்கு தர அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நான் வானமாமலை அவர்கள் எழுதுறாங்க. இந்த கல்வெட்டு தான் புஞ்சை கல்வெட்டு அப்படின்னு பேரு. இந்த புஞ்சை கல்வெட்டில் இருந்து குறிப்பிட்ட சில அதிகாரிகள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இந்த மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட்டாங்கன்னு நமக்கு தெரிய வருதே தவிர, சோழராட்சியில சாமானிய மக்களிடம் இருந்து நிலங்கள் கைப்பற்றப்பட்டன அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சான்றும் இந்த புஞ்சை கல்வெட்டில் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்த புஞ்சை கல்வெட்டு மாதிரியான ஆவணங்களை காமிச்சு இங்க பாருங்க அரசாங்கம் எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கு அப்படின்னு பேசக்கூடியவங்க இன்னைக்கு அரசாங்கத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னா, பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம், புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பின்னடைவுகள்லாம் சரியா போகும், உங்களுக்கு வந்து பணி ஓய்வுக்கு பிறகு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கான எந்த ஒரு செயலையும் அவங்க செய்யலை. அந்த திட்டத்தை அமல்படுத்த முடியாது, ஏன்னா அரசாங்கத்துக்கிட்டக்க அவ்வளவு நிதி எல்லாம் இல்லை, அதற்கு எதிராக அவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கு. ஆனா அவ்வளவு அரசு ஊழியர்களை இவங்க ஏமாத்திட்டு ராஜராஜ சோழன் காலகட்டத்துல அல்லது சோழர்கள் காலகட்டத்துல ஒரு அரசு ஊழியர் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக நடந்துகிட்ட ஒரு சம்பவத்தை காமிச்சு அது மோசமான ஆட்சி தவறான ஆட்சின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இதே தமிழ்நாட்டுல கொரோனா காலகட்டத்துல செவிலியர்களுக்கு பெரிய அளவுல பஞ்சம் வந்தது. அப்ப என்ன சொன்னாங்க, இப்ப நீங்க வேலைக்கு வந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் பணி நியமனம் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிதான் வேலைக்கு எடுத்தாங்க. அப்படி வேலைக்கு எடுக்கப்பட்டு தங்களுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் பணியாற்றின செவிலியர்களுக்கான அந்த பணி நியமனம்ங்கிறது எவ்வளவு தள்ளி போச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். அவங்கெல்லாம் போராடிதான் அவங்களுடைய பணி நியமனத்தை வாங்கினாங்க, சாலைக்கு வந்து போராடினாங்க. அப்பா இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் வந்து இன்னைக்கு அரசாங்கத்துக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. ஆனா இது நல்லாச்சு, சோழர்கள் காலத்துல 1-2 அரசு ஊழியர்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக போராடினாங்க, அதனால அது வந்து தவறான ஆச்சு. அதெல்லாம் அறப்போர், இன்னைக்கு நடக்கிறது வந்து சாமானிய ஊழியர் போராட்டம். இப்படிதான் நமக்கு வந்து வரலாறு திரிச்சு சொல்லப்படுது. ஆக மொத்தத்துல சோழர்கள் காலத்தில் சில அரசு ஊழியரிடம் இருந்து அவர்களினுடைய சம்பளத்துக்கு பதிலாக கொடுக்கப்பட்ட நிலம் தான் எடுக்கப்பட்டதே தவிர பொதுமக்களிடம் இருந்து நிலம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படக்கூடியது இதுவரைக்கும் ஒரு ஆதாரம் கூட கிடைக்காத ஒரு வாதம் தான், தவறான வாதம் தான். இந்த புஞ்சை கல்வெட்டுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கரந்தாண்டாக்குடி கல்வெட்டு, மிக முக்கியமான கல்வெட்டு. இப்ப இணையத்துல பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டை காமிச்சுதான் சோழர் காலம் தப்பா இருந்தது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை பத்தி அடுத்த பகுதியில நம்ம விரிவா பார்க்கலாம்.